தயாரிப்பாளரும் இயக்குனருமான வெற்றி மாறனின் கிராஸ் ரூட் பிலிம்ஸ் கார்பரேஷன் மற்றும் டைரக்டர் அமீர்ஸ் அமீர் பிலிம் கார்பரேஷன் இணைந்து தயாரித்திருக்கும் படம் மாயவலை. இப்படத்தை ரமேஷ் பாலகிருஷ்ணன் இயக்கியுள்ளார். இதில் அமீர், சத்யா, சஞ்சிதா ஷெட்டி, தீனா, வின்சென்ட், அசோகன், சரண் மற்றும் பலர் நடித்துள்ளனர். மாயவலை படத்தினுடைய பிரஸ் மீட் ஃபங்க்ஷன் சமீபத்தில் நடந்திருக்கு. இதுல சிறப்பு விருந்தினராக வெற்றி மாறன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காரு. மாயவலை இந்த திரைப்படம் வந்து இதை எடுக்கணும் அப்படின்ற நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் தான் தொடங்கினதுக்கு. ஏன்னா நான் இது இதை தவிர வேறு எங்கேயும் அது சரியாக பேச முடியும்னு எனக்கு தெரியலை. அதனால் இங்கேயே சொல்லிடுறேன். இயக்குனர் ரமேஷ் பாலகிருஷ்ணன் தான் இந்த படம் எடுப்பதற்கான முதல் துவக்கமே. சில மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் ரமேஷ், பாலகிருஷ்ணன்னா யார் அப்படின்னு. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பத்திரிகையாளர்களுக்கு தெரியுமான்னு தெரில. அதர்மன்ற ஒரு மாபெரும் ஒரு படத்தை கொடுத்து திரைத்துறையில் கால் பதித்த ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோட கோல்டு மெடலிஸ்ட்டு தான் ரமேஷ் பாலகிருஷ்ணன். அதுக்கப்புறம் அவர் அஜித் சார், சத்யராஜ் சார் வச்சு பகைவன், அன்றைக்கு லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்த விஜய் சாந்தி வச்சு தடயம், இது போன்ற படங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் அவருக்குமான உறவு என்பது, நானும் மதுரை, அவர் மதுரை. அவருடைய தம்பி என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய தயாரிப்பு நிர்வாகத்தை பார்த்துக்கிட்ட, டீமர் புரொடக்ஷன் பார்த்துக்கிட்டு இருந்த மகேஷ் பாலகிருஷ்ணனுடைய சொந்த அண்ணன் தான் அவர். நான் சினிமா மீது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் பொழுது அவருடைய முதல் திரைப்படமான அதர்மம் டாப் த்ரீல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அப்பொழுது சினிமா ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க போனவனில் நான் ஒருத்தேன். அவருடைய படத்தை டாப் ஷெல்ஃபில் போய் உட்காந்து அங்கே போய் ஒரு தொல்லை கொடுத்துட்டேன். அது இன்னொரு முக்கியமான பிரச்சனை, அது இன்னொரு நாள் சொல்கிறேன். நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் என்னால் அவருக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா நான் சென்னைக்கு வந்து அவர்கிட்ட உதவி இயக்குனராக சேரணும்னு அவ்வளோ ஆர்வமாக இருந்தேன். அதுக்கு பின்னாடி தான் பாலாவோட பயணம் தொடங்கினது. அப்படி தொடங்கிய எங்களுடைய நட்பு திரைத்துறையில் ரொம்ப பேருக்கு தெரியாது, எனக்கும் அவருக்குமான உறவு குறித்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். என்னுடைய முதல் திரைப்படத்திலேருந்து மௌனம் பேசியதிலிருந்து ராம், பருத்திவீரன், ஆதி பகவன், யோகி, சந்தனத்தேவன், உயிர் தமிழுக்கு எல்லா திரைப்படங்கள்லையும் என்னோடு இருந்திருக்கார். எல்லாமே அவருக்கு தெரியும். அப்புறம் இடையில் சினிமா விட்டுட்டு அவர் வந்து டிவி சேனல் போயிட்டார். டிவியில் போய் ஜீயில் கொஞ்ச நாள், யூடிவியில் கொஞ்ச நாள் ஹெட்டாக இருந்தார். அப்புறமா ப்ரோக்ராம் ஹெட்டாக இருந்தார். அப்புறம் ஜீ ஃபைவ்ல இருந்தார். ஆனால் அவருக்கு ஆசை வந்து மீண்டும் வந்து டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்றது தான். சினிமா பற்றி அதிக புரிதலோடு இருக்கிற ஒரு ஆள். உங்களுக்கு தெரியாது ஒன்றும்ல, சினிமாவில் எப்பொழுதுமே கரண்டில் என்ன லேட்டஸ்ட்டாக என்ன படம் பண்ணாங்க அதை தான் கேட்பாங்களே தவிர, அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சினிமா நாலேஜ் இருக்கா அப்படின்லாம் கூட பார்க்குறதில்ல. ஆனால் நாம் அப்படி பார்க்குறதில்ல. சினிமா நாலேஜ் இருக்கிற ஒரு ஆளை ரசிக்கிறது தான் என்னுடைய வேலை. அவருக்கு சினிமா அதிகம் தெரியும். எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த அடிப்படையில் தான் படம் பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி பண்ணலாம்னு, ஒரு படம் பண்ணலாம், ஒரு கண்டென்ட் இருக்குது, இதை படம் பண்ணலாமா அப்படின்னாரு. ஓகே, நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், வாங்க படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே டிசைன் பண்ணிட்டு ஒரு 2-3 ஹீரோக்கள்கிட்ட போய் அதை அப்ரோச் பண்ணி பார்த்தோம். அவங்கக்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. காரணம், அவர் ரொம்ப முன்னாடி படம் பண்ணியிருக்காரு, இப்போ லேட்டஸ்ட்டாக இல்லையில அப்படின்னு. ஒரு சின்ன இது வந்த உடனேயே சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவரே சொன்னார், இப்போ சாம்பார் நீ பண்ணுறா அப்படின்னாரு. சரிண்ணே பண்ணிடலான்னு, அவ்வளோதான். அப்படி தான் இந்த படத்தை தொடங்கணும். மாயவலையின் தொடக்கம் அப்படி தான் இருந்தது.